மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் தற்போது காஷ்மீரை போல காட்சியளிக்கிறது. இப்போது நீங்கள் கொடைக்கானலுக்கு போனால் புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது என பாடத் தொடங்கி விடுவீர்கள். அந்த அளவுக்கு பனிப்பொழிவு இருக்கிறது. வழக்கமாக டிசம்பர் மாதத்தில் பனிப்பொழிவு இருக்கும். கடந்த ஆண்டு ஜனவரி 2 7 டிகிரி வரை வெப்பநிலை குறைந்தது. ஆனால் தற்போதோ 0 தொட்டிருக்கிறது. அப்சர்வேட்டரி பகுதியில் ஜனவரி 2 0 டிகிரி பதிவாகியுள்ளது. இது மைனஸ் டிகிரிக்கும் செல்ல வாய்ப்பிருக்கிறது என்று கூறுகிறார்கள். புல்வெளிகள் வெண்மையாக பனி படர்ந்து உறைந்து கிடக்கின்றன. கடுமையான குளிர் காரணமாக சுற்றுலா பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த சூழலை மிகவும் ரசிக்கிறார்கள். மதியம் 2 வரை வெயில் அடிக்கிறது. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் குளிர் நள்ளிரவில் எலும்புகளை ஊடுருவ தொடங்கிவிடுகிறது. இது தொடர்பாக பேசிய கொடைக்கானல் வாய்ஸ் அமைப்பை சேர்ந்த மைக்கேல், கடுமையான பனிப்பொழிவு காரணமாக பயிர்கள் ரொம்ப பாதிக்கப்படுது. இந்த குளிர் தாங்காம இலையெல்லாம் கருக ஆரம்பிச்சிருக்கு. இதே நிலை நீடிச்சா விவசாயம் ரொம்ப பெரிய இழப்பை சந்திக்கும். இப்பவே குளிர் தாங்க முடியல. பாத்திரங்கள்ல தண்ணி பிடிச்சு வெளியே வச்சா உறைஞ்சே போயிடுது. செடிகள்ல பனிக்கட்டியா நிக்குது. இன்னும் மைனஸ் டிகிரிக்கு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஆயிடும். ஜனவரி பாதி வரைக்கும் குளிர் கடுமையா இருக்கும் என்று கூறினார். கொடைக்கானலை சேர்ந்த சமூக ஆர்வலரான வீரா கூறுகையில், போன வருஷம் சரியா மழை இல்ல, அதனால பனியும் பெருசா இல்ல. ஆனா இந்த வருஷம் நல்ல மழை கிடைச்சிருக்கு, அதனால இப்ப பனியும் ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்ன இது மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. இந்த வருஷம் குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. 5 மேல வெளியவே போக முடியல. நெருப்ப விட்டு 3 கூட தள்ளி இருக்க முடியல. இன்னும் போக போக குளிர் கடுமையாவே ஆகும். இதே நிலைமை நீடிச்சா இன்னும் 1-2 நாள்ல மைனஸ் டிகிரிக்கு போனாலும் போயிடும் என்று கூறினார். காஷ்மீர், சிம்லா, டார்ஜிலிங் போன்ற இடங்களுக்கு சென்று உறைப்பனியை ரசிக்க விரும்பும் சுற்றுலா பயணிகள் தாராளமாக கொடைக்கானலுக்கு சென்று வரலாம். மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.